Hi friends, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம ஸ்டேட் பேங்க்ல நகைக்கடன் ஏதாவது பெற்றிருந்தா அதை ரொம்ப ஈஸியா நம்மளுடைய யூனோ எஸ்பிஐ மொபைல் ஆப் மூலமா ரொம்ப சீக்கிரம் ரொம்ப குயிக்கா குறைந்த தொகையை கூட நாம வந்து நகைக்கடனை சிறுக சிறுக திருப்பி செலுத்தலாம். அதுக்கு யூனோ எஸ்பிஐ மொபைல் ஆப் மூலிமா நாம் இங்கே எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 100, 500, 1000, 2000 உங்களுடைய நகைக்கடன் எவ்வளோ இருந்தாலும் சரி, ரொம்ப கம்மி தொகை 100 ரூபா கூட நீங்கள் வந்து உங்களுடைய நகைக்கடனில் வந்து வர வைக்கலாம். அப்போது இந்த யூனோ எஸ்பிஐ ஆப் மூலியமாக நாம் இந்த மொபைல் ஆப் மூலியமாக நாம் ஸ்டேட் பேங்க்கில் வாங்கியிருக்கிற நகைக்கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய குறைந்த தொகைக்கு நம்ம நேரடியாக போய் வங்கியில் கொடுத்து மீதி தொகையை கட்டிட்டு நாம் நம்மளுடைய நகையை வந்து மீட்டுக்கலாம். அப்போது நம்ம வந்து அதிக தொகை கொடுத்து எல்லாம் சேர்த்திட்டு தான் கொண்டு போய் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சிறுக சிறுக 100, 200, 500 இங்கே பார்த்தீங்கன்னா பல தொகைகள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறோம். இந்த தொகைகளை நாம் எப்படி செலுத்தி நம்மளுடைய நகையை மீட்க தான் இந்த வீடியோ. வாங்க அந்த வீடியோவை தெளிவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உங்கள் யூனோ எஸ்பிஐ மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த யூனோ பே இந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த யூனோ பேவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணும். இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிக்கும். அது ஓப்பன் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்துருங்க, நம்மளுடைய இது வட்டமிட்டு காட்டியிருக்கு. இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணி அதுக்குள்ளே போகணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பேங்க் அக்கௌண்ட் இதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஓன் அக்கௌண்ட்ஸ், அதாவது செல்ஃப் அக்கௌண்ட்டுன்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய பேங்க்லேயே நம்மளுடைய நகைக்கடனுடைய அக்கௌண்ட் நம்பர் இதில் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கும். இது ஓன் அக்கௌண்ட்டுன்றது வந்து செல்ஃப் அக்கௌண்ட், நம்மளுடைய நகைக்கடை அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதை எத்தனை நகை நீங்கள் லோனில் வச்சுருக்கீங்களோ அந்த நகையுடைய அக்கௌண்ட்டெல்லாம் இதுக்கு காட்டும். அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம பணம் அனுப்புகிறோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நகை வச்சுருந்தாங்கன்னா அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட் இருக்கும், அதை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணவுடனே பேயிங் டு, இப்போ நீங்கள் அதை எதை டச் பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட் தான் இங்கே காட்டும். உங்களுடைய ஏற்கனவே உங்களுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்துலேருந்தே அந்த பணத்தை செலுத்தலாம். அப்போது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் போதும், நம்ம நகைக்கடனை அதிலேயே செலுத்திக்கலாம். நம்ம நேரடியாக வங்கிக்கு போக தேவையில்லை. இப்போ பேயிங் டுன்றது இப்போ நம்ம அங்கே டச் பண்ண முடியல, அந்த நம்பர் தான் இது, சும்மா ஹைட் பண்ணியிருக்கிறோம். இந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 100 ரூபா கூட அனுப்பலாம். இந்த இதை 100 ரூபான்னு இப்போ நான் டைப் பண்ணியிருக்கிறேன். இங்கே ரிமார்க்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது டைப் பண்ணணும். பார்ட் அமௌண்ட், அதாவது நகைக்கடைக்கு ஒரு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் அமௌண்ட், அதை பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கணும். அப்போ ஜஸ்ட் வந்து அங்கே அமௌண்ட்டை டைப் பண்ணுறீங்க, பார்ட் அமௌண்ட்டுன்னு கொடுக்குறீங்க, ஏற்கனவே நகை எந்த லோனுன்னு செலக்ட் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. அப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே அடுத்து கன்ஃபார்ம்னு ஒரு இது இருக்கும். ஏற்கனவே பாருங்கள், நீங்கள் தொகை 100, இந்த இதுக்காக இது பார்ட் ரீ பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், வெற்றிகரமாக நாம் பணத்தை வந்து நம்மளுடைய நகைக்கு வந்து 100 ரூபாயை வந்து அனுப்பி வைத்திருக்கிறோம். இதுதான் இந்த மெத்தட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நகைக்கடன் வர வச்சிருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அனுப்பின பணத்தை அனுப்புனா இந்த லோனுன்ற இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம பணம் அனுப்பிச்சிட்டோம், அந்த நகையில் வந்து அந்த 100 ரூபாய் வர வச்சுருக்கிறாங்களா அந்த நகை கடன்லன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய இந்த லோனுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த லோனுன்னு செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம பணம் அனுப்பணும் இல்லையா, அந்த அதர் லோன்ஸு அதர் லோன்ஸ் இருக்கு இல்லையா அதை காட்டும். அப்போ நம்ம அங்கே எந்த நம்பரில் பணம் அனுப்பணுமோ அந்த அக்கௌண்ட் நம்பர் இதில் காட்டும். இந்த அக்கௌண்ட் நம்பரை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பருடைய ஃபுல் ப்ரீஃபு வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் அதில் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 100 ரூபாய் நாம் வந்து செலுத்தினதை காட்டும். அது கீழே வந்து அந்த மற்ற இதெல்லாம் காட்டும். அப்போ அங்கே 100 ரூபாய் செலுத்தினத இங்கே நாம் வெற்றிகரமாக நகைக்கடனில் பணம் வர வைக்கப்பட்டது. மேலும் கீழே உள்ள வீடியோவை பார்க்க வீடியோவின் மேலே நேரடியாக கிளிக் செஞ்சிங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நன்றி.